வணக்கம் மாணவர்களே, இயல் 5 கவிதை பகுதி நீதி வெண்பா, ஆசிரியர் கா ப சேகு தம்பி பாவலர். நீதி வெண்பாவில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி கல்வியின் அருமைகளை பற்றியும் அவற்றின் சிறப்புகளை பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நாம் அறிந்த ஒன்றுதான், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒருவன் பணக்காரனாக இருந்தாலும் அவன் தன் ஊரினுள் மட்டுமே மதிக்கப்படுவான். ஆனால் கற்றவன் ஏழையாக இருந்தாலும் சென்ற இடங்களிலெல்லாம் அவன் சிறப்பிக்கப்படுவான் என்பது நாம் தொன்று தொட்டு அறிந்த ஒன்றாகும். மேலுமாக கற்றவர் வழிதான் அரசன் செல்லும், கற்றவர் வழியில்தான் பெற்றோரும் செல்வார்கள் என்பது சங்க இலக்கியங்களின் குற்றாகும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோண்டுகின்ற அளவிலே ஊறும் நீரினை போல கற்பவர்களின் அளவு அறிவானது அவர்கள் கற்க கற்க சுரக்கும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். புறநானூற்று காலத்தில் இருந்து இன்று வரையிலுமே கல்வியை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, போற்றக்கூடிய ஒரு நிலையில் தான் தமிழர்கள் வாழ்கின்றார்கள். பூக்களை நாடி சென்று தேன்கள் தேன் பருகும் மண்டுகளைப் போல பல வகையான நல்ல நூல்களை நாடி சென்று நாம் அறிவு பெற வேண்டும் என்பதுதான் இப்பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாடல் பற்றி காண்பதற்கு முன்பாக நூல்வெளி பற்றி காணலாம். பாருங்க, சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய சேகு தம்பி பாவலர் 1874 பிறந்திருக்காங்க, 1950 மரணம். சரியாமா? சேகு தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடமை ஆக்கப்பட்டுள்ளன. அதாவது சதாவதானம் அப்படிங்கிற கலையில் சிறந்து விளங்கியவர் தான் யார் அப்படின்னா, சேகு தம்பி பாவலர் அப்படிங்கிறவங்க. சதாவதானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், சதம் என்றால் 100 என்று பொருள். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் வைத்து விடையளித்தலை சதாவதானம். அதாவது இப்போ நம்ம பொதுவாக என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ கைபேசி இருக்குது, அதில் என்ன செய்வோம், கேம் விளையாண்டுக்கிட்டு அம்மா அப்பா ஏதாவது கேட்டால் பதில் சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு பக்கம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், இப்படி ஏதாவது நம்ம ஏதாவது ரெண்டு விஷயம் பண்ணுவோம். இல்லைனா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் கைபேசி நோண்டுவோம், கைபேசி நோண்டிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்போம், 3 செயல் பண்ணுவோம். ஆனால் அது வந்து சாதனை கிடையாது அப்படிதான் நம்ம, இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள். ஆனால் இங்கே இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, 100 விஷயத்தை ஒரே நேரத்தில் செய்கிறது. சரியா? 100 விஷயம் அவங்கள சுற்றி அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத விட 100 செயல் அவங்கள சுற்றி நடந்தாலும் அதை ஒரே நிமிஷத்தில் பார்த்து அவற்றை சரியாக சொல்வது. ஒருத்தவங்க இப்போ ஒரு 100 பேர் நிற்கிறாங்கன்னா அதில் ஒருத்தவங்களை காட்டி அவங்க என்ன சட்டை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவாங்க அவங்களோட அடையாளத்தை சொன்னால். அதே மாதிரி 100 செயல் செஞ்சிட்ருக்கும் பட்சத்துலேயும் என்னென்ன செயல் நடக்க அங்கே யார் இருந்தால் என்ன எப்படி கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்லிடுவாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சதாவதானி அப்படின்னு சொல்கிறோம். அத்தகைய சிறப்பு பட்டம் பெற்றவர் தான் யார் அப்படின்னா, சேகு தம்பி பாவலர். இவர் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊர். சரியாமா? 15 வயதிலே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, செய்யுள் இயற்றக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக இருந்துள்ளார். சீராபுராணம் என்னும் இஸ்லாமிய காப்பியத்திற்கு உரை எழுதியவர். பாருங்கள், எப்போ இவங்களுக்கு சதாவதானி அப்படிங்கிற பட்டம் கிடைச்சிச்சு அப்படின்னா, 1907 மார்ச் 10 நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் வச்சு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பல அறிஞர்களோட முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில், அதாவது இவங்க இறந்த பிறகு இவங்களோட நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் வந்து ஒரு மணிமண்டபமும் பள்ளியும் இருக்குது. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. நாட்டுடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நூல் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த நூலை வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்தா தான் அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாரும் படிக்கும் விதமாக வெளியிடுவார்கள். இல்லை அப்படின்னா நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பொது உடைமையாக மட்டும் இருக்காமல் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. பாடல் பற்றி காணலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி, அதாவது நம்முடைய அருளினை பெருக்கி அறிவை திருத்தி,
அறிவினை, நல்ல அறிவு. நம்ம அறிவு என்னதான் இருக்கணும், நல்லவற்றை தான் நினைக்கணும் அப்படிதானே. அப்போ நல்ல அறிவாக இருக்க வேண்டும். அதனால அறிவை சீராக்கி மருளை அகற்றி, மருள் மயக்கம், மயக்கத்தினை அகற்றி, தேவையில்லாத ஒரு பொருள் மீது நமக்கு ஆசை வரலாம், இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம், அத்தகைய அந்த மயக்கங்களை நீக்கி மதிக்கும் தெருளை அறுத்துவதும். அதாவது மதிக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மதி என்றால் அறிவு, அந்த அறிவுக்கு தெளிவு தருவதும், ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும், நம்முடைய உயிருக்கு அருமையான சிறந்த துணையாக இருந்து நமக்கு இன்பம் தரக்கூடியதுமாகிய கல்வி என்றே போற்று. ஒன்று எதுவென்றால் அது கல்வியாகும். எனவே அந்த கல்வி என்றே ஒன்றை நீ போற்ற வேண்டும். புரியுதாமாம்? அருளை பெருக்கி, அருளை பெருக்கி, அறிவை திருத்தி, அறிவை சீராக்கி, மருளை அகற்றி, மயக்கம் அகற்றி, மதிக்கும் தெருளை அறுத்துவதும், அறிவுக்கு தெளிவு தந்து ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும், நம் உயிருக்கு அருமையான சிறந்த துணையாகவும் இன்பம் தரக்கூடியதுமாகிய இருக்கக்கூடிய எது இருக்கு, கல்வி என்ற ஒன்றை போற்று. அத்தகைய கல்வியை நாம் போற்ற வேண்டும். நன்றி மாணவர்களே. மேலுமாக என்ன அப்படின்னா, இதன் மூலமாக நாம் கல்வியின் சிறப்பு பற்றி காண்கிறோம். நம்ம படிக்கிறோம், நிறைய குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறத நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்துருக்கலாம். அப்போது நம்மளுக்கு வந்து கடவுள் நம்மளை படிக்க வச்சுருக்காங்க, அதுக்கு பெற்றோர் நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதை மனதில் நினைத்து கொண்டு நாம் என்ன செய்யணும், நல்லா படிக்க வேண்டும், படிப்பின் அருமையை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நன்றி.